வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 கனமொழி இதில் எடுத்துக்காட்டு 1 இல் 22 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, வெண்படங்களை பயன்படுத்தி ஏ வெட்டு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சி என்பதை சரிபார்க்க. வெண்படத்தை பயன்படுத்தி இதில் இருக்கக்கூடிய இந்த பண்பை நம்ம சரிபார்க்கணும், சரியா? இப்போ பாருங்கள், இதில் ஏபிசின்னு 3 கணங்கள் இருக்குது. இந்த 3 ஒன்றை ஒன்று வெட்டி கொள்கிற மாதிரி நம்ம வரையணும். பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வட்டமும் ஒவ்வொரு கணத்தை குறிக்குது. இந்த 3 ஒன்றை ஒன்று வெட்டி கொள்கிற மாதிரி நம்ம வரைஞ்சி வச்சிடணும். ஏபிசி பேர் கொடுத்துருமா? இப்போ பாருங்கள், நம்ம முதல்ல கண்டுபிடிக்க போகிறது இடது பக்கம், லெஃப்ட் ஹேண்ட் சைட். இதில் முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது பாருங்கள், பி சேர்ப்பு சி. இப்போ பாருங்கள், இங்கே வந்து ஏ வந்து நம்ம எடுத்துக்கிடவே கூடாது. இந்த பீன்ற வட்டம், சீன்ற வட்டம் ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும், ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ணலாமா பாருங்கள், பீன்ற வட்டம் இந்த சீன்ற வட்டம் ஃபுல்லாக நம்ம ஷேட் பண்ணணும், நிழலிடணும், சரியா? இதான் என்னது, பி சேர்ப்பு சி. பீன்ற வட்டத்துக்கும் சீன்ற சேர்த்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம நிழலிட்டோம். இப்போது இடது பக்கம் ஃபுல்லாக இங்கே இது பண்ண போகிறோம். முதல்ல ஏ பி சி நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம் பாருங்கள், ஏ வெட்டு பி சேர்ப்பு சி, ஏ வெட்டு பி சேர்ப்பு சி. இப்போ பாருங்கள், பி சேர்ப்பு சிக்கும் ஏக்கும் பொதுவான இடம் எதுன்னு பார்த்து நம்ம நிழலிடணும். பாருங்கள், ஏ பி சேர்ப்பு சீன்றது இந்த வட்டம், ஏன்றது இந்த ஃபுல்லாக, அதாவது பி சேர்ப்பு சீன் இந்த 2 சேர்ந்தது, பியும் சியும் சேர்ந்தது. அது கூட நம்ம எதுக்கு வெட்டு கண்டுபிடி, ஏக்கு வெட்டு கண்டுபிடி. அப்போ பாருங்கள், ஏன்ற வட்டம் இங்கே இருக்குது. அப்போது பொதுவாக நிழலிட்டு இருக்க இடம் எது, இதான் பாருங்கள், இந்த இது தான் பொதுவாக நம்ம நிழலிட்டு இருக்க இடம். சொன்னது புரிஞ்சுதா பாருங்கள், இது ஃபுல்லாக பி சேர்ப்பு சி, இதுக்குள்ளே ஏ எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு பாருங்கள், அதுதான் என்னது பொதுவான பகுதி. இந்த இருக்கா, இது எது பொதுவான பகுதி. எது எதுக்கு பொதுவான பகுதி, ஏன்ற கணத்துக்கும் பி சேர்ப்பு சிக்கும் பொதுவான பகுதி இது மட்டும்தான். அப்போ அங்கே மட்டும்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நிழலிட போகிறோம். பாருங்கள், இதான் என்னது, ஏ வெட்டு பி சேர்ப்பு சி, அதாவது ஏக்கும் பி சேர்ப்பு சிக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இது பகுதி, சரியா? இதான் 1 இடது பக்கத்தோட ஆன்சர். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது வலது பக்கம், ரைட் ஹேண்ட் சைட். ரைட் ஹேண்ட் சைடில் 2 இருக்குது, ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும், ஏ வெட்டு சி கண்டுபிடிக்கும், அதுக்கடுத்தா 2 சேர்ப்பு. இப்போ நம்ம முதல்ல கண்டுபிடிக்க போகிறது ஏ வெட்டு பி. இப்போ பாருங்கள், இது ஏன்ற கணம், இது பீன்ற கணம், இது சீன்ற கணம், ஏ வெட்டு பி. அப்போ ஏக்கும் பிக்கும் பொதுவான இடத்துல நம்ம நிழலிடும். பாருங்கள், இது ஃபுல்லாக ஏன்ற வட்டம், இது ஃபுல்லாக பீன்ற வட்டம். இங்கே இந்த சியை நம்ம எடுத்துக்கிடவே கூடாது, சி இல்லாத மாதிரி தான் அந்த இடத்துல, சரியா? அப்போ ஏக்கும் பிக்கும் பொதுவான பகுதி இது தான். பாருங்கள், ஷேட் பண்ணுவோமா, ஏக்கும் பிக்கும் பொதுவான பகுதி இது தான், ஏக்கும் பிக்கும் பொதுவான பகுதி, சரியா? இதுதான் ஏ வெட்டு பி. அடுத்தது இங்கே வாங்க, அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல பேர் கொடுத்துருவோம் ஏபிசி. இப்போது ஏ வெட்டு சி நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ வெட்டு சி, ஏக்கும் சிக்கும் பொதுவான இடம். பாருங்கள், இங்கே வந்து பீன்றது வந்து கிடையாதுன்னு அர்த்தம், அதை நம்ம எடுத்துக்கிடக்கூடாது. ஏ வெட்டு சி, ஏன்ற வட்டம், சீன்ற வட்டம் 2 பொதுவான பகுதி இது தான். இங்கே மட்டும் நம்ம என்ன செஞ்சால் போதும், நிழலிட்டால் போதும். நிழலிட்டலாமா பாருங்கள், அழகாக ஷேட் பண்ணிட்டோம், சரியா? இப்போ பாருங்கள்,
இப்போது நம்ம வலது பக்கம் முழுசாக கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சி ரெண்டையும் சேர்க்க போகிறோம். சேர்க்கலாமா? அதுக்கு முன்னால் ஏ பி சி பேர் கொடுத்தாச்சு. இப்போ ஏ வெட்டு பியவும் பி வெட்டு சியும் நம்ம ஒன்றா சேர்த்து எழுத போகிறோம். அப்போ பாருங்கள், ஏ வெட்டு பின்னா இது, பி வெட்டு சின்னா இது. பாருங்கள், ஏ வெட்டு பியவும் பி வெட்டு சியும் ஒன்றா சேர்க்க போகிறோம். அப்போ ஏ வெட்டு பின்னா இந்தது, பி வெட்டு சின்னா இந்தது. இது ஃபுல்லாக நம்ம ஷேர் பண்ணிட்டா போதும். ஷேர் பண்ணிடுவோமா? பாருங்கள், நம்ம எதுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கோம், ஏ வெட்டு பிக்கும் ஏ வெட்டு சி இந்த ரெண்டுக்கும் சேர்ப்பு. பாருங்க, பாருங்க ஷேர் பண்ணியாச்சா? இது வந்து ஏ வெட்டு பி, ஏக்கும் பிக்கும் பொதுவான இடம். இது வந்து ஏ வெட்டு சி, ஏக்கும் சிக்கும் ரெண்டையும் சேர்த்தாச்சு. சேர்ப்புன்னா ரெண்டே ஒன்றா சேர்த்து விட்டுற வேண்டியதான். இதான் என்னது நமக்கு தேவையான ரெண்டாவது. இது பாருங்க, முதல் இதுவும் ரெண்டாவது எப்படி இருக்கு, இது முதல் இது, இது ரெண்டாவது, ரெண்டு எப்படி இருக்கு, சமமாக இருக்கா? அப்போது ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து, ரெண்டிலிருந்து எது சரிபார்க்கப்பட்டது, ஏ வெட்டு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சி என்பது வெண்படம் மூலம் சரிபார்க்கப்பட்டது. வெண்படம் மூலம் சரிபார்க்கப்பட்டது, சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.